நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல பாதாம் பிசின். அதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாதாம் பிசின் எப்படின்னு பார்க்கலாமா? பாதாம் பிசினி இதை வந்து நைட்டுக்கு எப்படி ஊற போடணுன்னாக்கா, இது வந்து ஒருத்தர் இவ்வளோ போட்டால் ஒருத்தர் சாப்பிடலாம். அதே போல் இப்போ குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா இவ்வளோ போடணும். போட்டாக்கா அது போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இவ்வளோ போட்டிங்கன்னா நல்லா பொது 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 பொதுன்னு ஊறி வந்துடும். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற போட்டு நல்லா நிறைய தண்ணி அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வைக்கணும். ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா நைட்டு ஊற போட்டிங்கனாக்கா காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஒருத்தர் தான் சாப்பிடலாம். அதனால் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தான் போட்டேன்னா பார்த்தீங்களா இவ்வளோது வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட போகிறேன். இந்த சர்க்கரை இவ்வளோ போட்டுக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெல்லத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். அவ்வளோ ஊற்றிக்கிட்டால் போதும். இதை வந்து நல்லபடியே கலக்கி விட்டுடணும். நீங்கள் வேணால் பால் ஊற்றிக்கலாம். பால் வேண்டான்னா தண்ணி ஊற்றி சாப்பிட்டாலே இதே நல்லதுதான், நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா குறுனை குறுனே வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா இந்த மாதிரி கலக்கிக்கணும். கலக்கிக்கிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ வந்து இதோட நன்மையை பற்றி சொல்கிறேன். இந்த பாதாம் பிசினஸ் சாப்பிட்றனால என்ன நன்மைகள்னு சொல்கிறேன். நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். நல்லா இருக்குது, ஜூஸு குடித்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் பாலில் ஊற போட்டு கூட சாப்பிடலாம். வந்து சர்பத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இதனால் என்ன நன்மைகள்னாக்கா, இப்போ வெயில் சரியான வெயிலாக இருக்குது. நம்ம உடம்புல உள்ள நீரை பூரா அது வெளியில் கொண்டாந்துடுது. எப்படின்னா வேர்த்து கொண்டு வந்துடுது. யூரின் போக முடியல, யூரின் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது வந்து எரியும் உடம்பு. அதே போல் நீர் கடுப்பு வரும். அதுக்கெல்லாம் இது கண்கண்ட வைத்தியம். நல்லா நீர் போகும், உடம்புல உள்ள சூட்டை பூரா கீழே கொண்டாந்து விட்டுடும். முகம் நல்லா பொலிவாக இருக்கும். இது சாப்பிட்றதுனால நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது. நம்ம வந்து மலச்சிக்கலையும் இது தடுத்து நிப்பாட்டும். நல்லா ஃப்ரீயாக போகும், நல்லா ஃப்ரீயாக ஒன்றுக்கு போகும். அதே போல் உடம்பு வந்து கலகலன்னு இருக்கும். இது ரொம்ப அருமையான ஒரு மருந்து. ஆனால் வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் போய், ஏன்னா உடம்புல சூடு நிறைய இருக்கிறதுனால தான் நமக்கு பல பல வியாதிகள்லாம் வருது. அந்த சூடு இல்லாமல் உடம்பு வந்து ஃப்ரீயாக நம்ம உடம்பு நமக்கே கூலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோய் நொடியும் வராது. ஆண்மைக்கு நல்லது, குழந்தை பெற்றவங்களுக்கு நல்லது. இது சாப்பிட்டாக்கா இது மாதிரி சொல்லுனாக்கா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். பாதாம் பிசின் இது மொத்தத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வைத்திய ஒரு பொருள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது பாதாம் பிசினை பற்றி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.